சில சம்பவம், ஒரு பங்கு பங்கு சந்தை சரிவின் பொழுது ஒரு பங்கின் விலை ரூபாய் ஒரு பங்கின் விலை ரூபாய் 50 முதல் நாள் விற்பனை ஆகிறது. ஒரு பங்கு சந்தையின் சரிவின் போது ஒரு பங்கின் விலை ரூபாய் 50 முதல் நாள் விற்பனை ஆகிறது. இரண்டாவது நாள் ரூபாய் 40, மூன்றாவது நாள் ரூபாய் 25 ஆகும். முதல் நாள் வந்து 50, இரண்டாவது நாள் வந்து 40, மூன்றாவது நாள் வந்து 25 ஆகும். புதுசா வச்சு முதலீட்டாளர் ஒருவர் 100, 120, 100, 120, 180 பங்குகளை முறையே 3 நாட்களில் வாங்கினார் எனில், ஒரு பங்கின் சராசரி விலையை காண். ஒரு பங்கின் சராசரி விலையை காண்க. டேபிள் போட்டுக்கு மேல நாள் விலை பங்குகளின் எண்ணிக்கை தொகை போடுங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் நாள், செகண்ட் நாள், தேர்ட் நாள், நாளில் வந்து மூன்று நாள் போடுங்க. ஃபர்ஸ்ட் நாளில் வந்து விலை ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு ஷேரு, பங்குகள் எத்தனை வாங்குறாரு 100 பங்கு வாங்குறாரு, அப்ப மொத்தம் ரூபாய் எவ்வளவு 5000. ஃபர்ஸ்ட் நாளில் விலை 50 ரூபாய்க்கு 100 பங்குகளை வாங்கினாருன்னா 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. ரெண்டாவது நாளில் விலை வந்து 40 ரூபா, பங்குகள் வந்து 120 பங்கு, அப்போ வந்து மொத்தம் வந்து 4800, ரெண்டும் பெருக்கினா கிடைக்கிறது 4800. அடுத்து மூணாவது நாளில் 25 பங்குகள், ஒரு பங்கு விலை வந்து 180 ரூபா, 4500. ஸோ மொத்த பங்குகளின் எண்ணிக்கை எத்தனை வந்துச்சு? மொத்த பங்குகளின் எண்ணிக்கை வந்து 400. அப்ப மொத்த ரூபாய் எவ்வளவு வந்திருக்குது? 14300. அவன் கணக்கு என்ன கேட்கிறாங்க நமக்கு? ஒரு பங்கினுடைய சராசரி விலை அப்படின்னா மொத்த ரூபாயை மொத்த பங்குகளால் வகுத்தால் கிடைக்கூடியது சராசரி. மொத்த பங்கு மொத்த ரூபாய் வந்து 14300/400 அடிச்சீங்கன்னா 35.75. அடுத்தடுத்த 3 எண்களின் கூடுதல் 90. அடுத்தடுத்த 3 எண்களின் கூடுதல் 90 எனில் அவ்வெண்களை காண்டால் எக்ஸ் பிளஸ் 1 கூட்டல் எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 90. இல்லைன்னா எழுதிக்காது கீழே எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 90. அது சொல்லுங்க 3x பிளஸ் 3 இன்ட்டு ஈக்குவல் டு 90 வருது. 3x 90 மைனஸ் 3 போட்டீங்கன்னா 3x வந்து 87 வரும், எக்ஸ் வந்து 29. ஸோ 29 30 31 ஆன்சர் வந்து 29 30 31. இரு எண்களின் கூடுதல் 60. அவற்றில் பெரிய எண்ணானது சிறிய எண்ணை போல் 4 மடங்கு எனில் அவ்வெண்களை காண்க. இரு எண்களின் கூடுதல் 60. அவற்றில் பெரிய எண்ணானது சிறிய எண்ணை போல் 4 மடங்கு எனில் அவ்வெண்களை காண்க. 48 எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து 60 வச்சுக்கிறீங்க. அடுத்து வந்து அவன் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணது எக்ஸ் பிளஸ் 4x ஈக்குவல் டு
அறுபது. அப்ப எக்ஸ் எத்தனை எக்ஸ் இருந்துச்சு? அஞ்சு எக்ஸ் இருந்திருந்தது ஈக்குவல் டு அறுபதுனா ஒரு எக்ஸ் வந்து பன்னிரெண்டு. அப்ப வந்து நான்கு மடங்கு நாற்பத்தி எட்டு. அப்ப எக்ஸ் வந்து ஒரு எண் வந்து பனிரெண்டு, இரண்டாவது எண் வந்து நாற்பத்தி எட்டு. அடுத்தது இரு எண்களின் கூடுதல் இருபத்தி ஒன்னு. இது ஈஸியா போட்டுருவாங்க. இரு எண்களின் கூடுதல் இருபத்தி ஒன்னு. அவ்விருங்கள் அவ்விரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு மூன்று எனில் அவ்வெண்களை காண்க. இரு எண்களின் கூடுதல் இருபத்தி ஒன்னு. அவ்விரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு மூன்று எனில் அவ்வெண்களை காண்க. ரெண்டை கூட்டி ரெண்டால வகுத்தா ஒரு நம்பர் கிடைச்சிடும், அதுல இருந்து கழிச்சா இன்னொரு நம்பர் கிடைக்கும். ரெண்டையும் கூட்டி ரெண்டால வகுத்தா பன்னிரெண்டு வருதா? பன்னிரெண்டுல இருபத்தி ஒண்ணுல பன்னிரெண்டு கழிச்சா ஒன்பது. சோ ஒரு எண் வந்து பன்னிரெண்டு, இன்னொரு எண் வந்து ஒன்பது. அதனுடைய ஐந்து சதவீதத்தை குறைத்தால் எந்த எண்ணிலிருந்து அதனுடைய ஐந்து சதவீதத்தை குறைத்தால் மூவாயிரத்தி எண்ணூறு கிடைக்கும். எந்த எண்ணிலிருந்து அதனுடைய ஐந்து சதவீதத்தை குறைத்தால் மூவாயிரத்தி எண்ணூறு கிடைக்கும். அடுத்த கணக்கு, மேரி நந்தினியின் வயதை போல் மூன்று மடங்கு மூத்தவர். மேரி என்பவர் நந்தினியின் வயதை போல் மூன்று மடங்கு மூத்தவர். பத்தாண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதின் கூடுதல் எண்பதாக இருக்கும் எனில், பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதின் கூடுதல் எண்பதாக இருக்கும் எனில் அவர்களுடைய தற்போதைய வயதினை காண்க. மேரி நந்தினியின் வயதை போல் மும்மடங்கு மூத்தவர். புதுசா வச்சு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு, பத்து ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் வயதின் கூடுதல் எண்பது, எண்பதாக இருக்கும் எனில் அவர்களுடைய தற்போதைய வயதினை காண்க. அஞ்சு நந்தினியின் வயது வந்து பதினஞ்சு, மேரியின் வயது வந்து நாற்பத்தஞ்சு. ஆமா, எப்படின்னு பாருங்க. நந்தினி வயது வந்து எக்ஸ் வச்சுக்கா எழுது, நான் போட்டு எழுது போட தெரியாது. நந்தினியின் வயது வந்து எக்ஸ் வச்சுக்க, மேரியின் வயது வந்து த்ரீ எக்ஸ், சரியா? அவன் என்ன சொல்றான், பத்து ஆண்டுகள் கழித்து அவங்களுடைய வயதின் கூடுதல் வந்து எண்பதுங்கிறான். அப்ப வந்து எக்ஸ் பிளஸ் டென்னு பிளஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் டென்னு ஈக்குவல் டு எண்பது. அதை போட்டியா? அதை போட்டேன்னா ஆன்சர் வந்துடும். பத்து ஆண்டுகள் பின்னாக்கா பத்து வருஷத்தை கூட்டிக்கணும், முன்னாள் கழிச்சுக்கணும். கணக்கில் எப்படி கொடுத்தாலும் பார்க்கணும். பத்து ஆண்டுகளுக்கு பின்புனா வந்து கூட்டிக்கிறோம், பத்து ஆண்டுகளுக்கு முன்புனா வந்து கழிச்சுக்கிறோம். அப்ப வந்து எக்ஸ் பிளஸ் டென்னு பிளஸ் த்ரீ எக்ஸ் பிளஸ் டென்னு ஈக்குவல் டு எண்பது. அப்ப வந்து எக்ஸ் எல்லாம் கூட்டினா நாலு எக்ஸ், நம்பர் எல்லாம் கூட்டினா இருபது. அப்ப போர் எக்ஸ் பிளஸ் இருபது ஈக்குவல் டு எண்பது. அப்ப நாலு எக்ஸ் கழிச்சீங்கன்னா வந்து நம்பர் எந்த போய் ஒன்று ஒன்பது, எண்பது மைனஸ் இருபது அறுபது வந்துடும். நாலு எக்ஸ் அறுபது, எக்ஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அறுபது போய் நாலு அடிச்சீங்கன்னா பதினஞ்சு வரும். சோ மேரியின் வயது வந்து மூணு மடங்குங்கிற, அப்ப வந்து பதினஞ்சு இன்ட்டு மூணு நாற்பத்தி அஞ்சு. நந்தினியின் வயது வந்து பதினஞ்சு. ராமு என்பவருக்கு அவரது சம்பளத்தில் இருபத்தி அஞ்சு சதவீத ஊதிய உயர்வு வழங்கப்பட்டது. ராமு என்பதற்கு அவரது சம்பளத்தில் இருபத்தி ஐந்து சதவீதம் ஊதிய உயர்வு வழங்கப்பட்டது. அவரது புதுசாக வச்சு அவரது புதிய சம்பளம் ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து எனில், அறுபத்தஞ்சு இருபத்தஞ்சு ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து எனில் ஊதிய உயர்வு வழங்கப்பட்டதற்கு முன்பு அவரது புதிய சம்பளம்
ரூபாய் 6,525 எனில் ஊதிய உயர்வு வழங்கப்பட்டதற்கு முன்பு அவரது சம்பளம் எவ்வளவு? 25% வந்து இன்கிரிமெண்ட் கொடுத்திருக்காங்க. ஆப்டர் இன்கிரிமெண்ட்க்கு அப்புறம் வந்து அவருடைய சம்பளம் வந்து 6,525. அப்ப முன்னாடி என்னவா இருக்குன்னு கொஸ்டின். அப்ப வந்து 100+25 வந்து 6,525னா 100% எவ்வளவு? அவ்வளவுதான கணக்கு. இன்கிரிமெண்ட்னா சம்பள உயர்வு. சோ அதுக்கு 25% அப்புறம் நமக்கு சம்பளம் கொடுத்துருக்க கணக்கில் கொடுக்காங்க 6,525னா 125% வந்துங்கிறது 6,525னா 100% எவ்வளவு? 6,525/125 இட்டு 100 அடிச்சீங்கன்னா 5,220. இப்ப எவ்வளவு ஆச்சு? 100% உயர்ந்துருச்சு. வெங்காயத்தின் விலை 20% உயர்கிறது. ஆனால் வீட்டால் வெங்காயத்திற்கு செலவிடும் தொகையை உயர்த்தாமல் குடும்ப தலைவி, ஆனால் குடும்ப தலைவி வெங்காயத்திற்கு செலவிடும் தொகையினை உயர்த்தாமல் வெங்காயத்திற்கு செலவிடும் தொகையினை உயர்த்தாமல் செலவிட விரும்புகிறார் எனில் அவள் வெங்காயத்தின் பயன்பாட்டினை எவ்வளவு குறைத்துக் கொள்ள வேண்டும்? வெங்காயத்தின் விலை வந்து 20% உயர்ந்துருச்சு. ஆனா வந்து இல்லத்தரசு என்ன சொல்றாங்க, அதனுடைய செலவை வந்து நம்ம அதிகப்படுத்தக்கூடாது. அப்ப செலவு அதிகப்படுத்துன்னா பயன்பாட்டை குறைக்கணும். டிமாண்ட் அண்ட் சப்ளை தியரி வந்து இங்க அப்ளிகபிள் ஆகும். விலை உயர்ந்தா பயன்பாடு என்ன ஆகும்? குறையும். விலை வந்து குறையும், அதிகமா குறைஞ்சுன்னா பயன்பாடு அதிகமாகும். டிமாண்ட் தியரி அப்படின்னா ஒரு பயன்பாட்டினை எத்தனை சதவீதம் குறைத்துக் கொள்ள வேண்டும்? 20%, 25%, 16/3%, 16/3%. ஆப்ஷன் 4 தான் கொடுத்துருக்காங்க. 15, 20, 25, 16/3. 16/3. வெங்காயத்தின் உள்ள 20% உயர்ந்துச்சுன்னா பயன்பாட்டை எவ்வளவு குறைக்கணும்? செலவு வந்து அதிகமா செலவிட அவன் தயாரா இல்லை. அப்ப வந்து சாப்பிடுற அளவை குறைச்சுக்கிறாங்க. பட்டினி கூட இருந்துக்கலாம், வெங்காயம் சுவை இல்லாட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த அம்மா முடிவு பண்ணி பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா எவ்வளவு குறைச்சுக்கணும்? 20% குறைஞ்சா அதனால எப்படி பாரு, 20% போட்டுங்க. பூர்ண சதவீதம் வந்து 100+120 × 100. 20/120 × 100 அடிச்சீங்கன்னா 16/3. 20 மாணவர்களின் 2 தாள்கள் ஏ மற்றும் பி யின் தேர்வு வெளியீடு விவரமானது. 20 மாணவர்களின் 2 தாள்கள் ஏ மற்றும் பி யின் தேர்வு வெளியீடு விவரமானது. 20 மாணவர்களின் 2 தாள்கள் ஏ மற்றும் பி யின் தேர்வு வெளியீடு விவரமானது. கீழே வந்து 8 மாணவர்கள் தாள் ஏயில் தேர்ச்சி பெற்றனர். 8 மாணவர்கள் தாள் ஏயில் தேர்ச்சி பெற்றனர். அடுத்த பாயிண்ட், 7 மாணவர்கள் தாள் பியில் தேர்ச்சி பெற்றனர். பேப்பர் ஏல வந்து 8 பேர், பேப்பர் பியில வந்து 7 பேர் தேர்ச்சி பெற்றனர். அடுத்து 8 மாணவர்கள் 2 தோல்வி அடைந்தனர். 8 மாணவர்கள் 2 தோல்வி அடைந்தனர். இதிலிருந்து 1 மாணவர் தேர்வு செய்யப்பட்டால் அவன் 2 தேர்ச்சி பெற்றிருக்க நிகழ்வு தகவல் யாது?
இதிலிருந்து ஒரு மாணவர் தேர்ச்சி செய்யப்பட்டால், இதிலிருந்து ஒரு மாணவர் தேர்ச்சி செய்யப்பட்டால் அவன் இரண்டிலும் தேர்ச்சி பெற்றிருக்க, அவன் இரண்டிலும் தேர்ச்சி பெற்றிருக்க நிகழ்வு தகவல் யாது? சாய்ஸ் இந்த ஆப்ஷன் சாய்ஸ் வந்து 15/20, 3/20, 4/20, 17/20. 15/20, 3/20, 4/20, 17/20, 3/20. பாரு என்ன சொல்லிருக்கான் பாரு, 20 மாணவர்கள் 2 தாளில் ஏ மற்றும் பி தேர்ச்சி பெற வெளியீடு, 8 மாணவர்கள் பேப்பர் ஏலையும், 7 மாணவர்கள் பேப்பர் பிலையும் தேர்ச்சி பெற்றனர். 8 மாணவர்கள் 2 தோல்வி அடைந்தனர். அப்ப டோட்டல் எவ்வளவு? 20. பாஸ்ட் கண்டிப்பா எவ்வளவு? 8+7+8 15. ஃபெயில் இன் போத் இரண்டுலமே 8. அப்ப பாஸ் ரெண்டுலுமே பாஸ் ஆனது எத்தனை பேர்? ரெண்டுலுமே பாஸ் ஆனது பாரு, ஃபெயில் இன் போத்துல வந்து 8 பேருன்றாங்க, மொத்தம் 20. அப்ப ரெண்டு பாஸ் ஆனது எத்தனை? 12 பேர். 20-8 12 பேர். போத் பாஸ், ரெண்டுலுமே பாஸ் ஆனவன் 12 பேரு. நம்ம கொடுத்துக்கல பாருங்க, ரெண்டு பேப்பர்லையும் பாஸ் ஆனவது 8+7 15. 15-12, 3 பேர் வந்து ப்ராபர்டிஸ்ல இருந்து வர்றது, 3/20. இதாம குரூப் டூல வந்த பாஸ்ட் கொஸ்டின் பேப்பரோட கொஸ்டின் இது. ஒன்னேல கேட்டது குழப்பதில்ல, இது போகும்போது எழுதி போட்டா தெரியும். மொத்தம் வந்து 20, பாஸ் ஆன கேண்டேட் வந்து 15, மொத்த பாஸ் வந்து 15 பேரு, ரெண்டுலையும் பாஸ் வந்து 12 பேர். அப்படி பாரு, மொத்த பாஸ் வந்து 15 பேர் இருந்தா, ஆனா ரெண்டுலையுமே பாஸ் ஆனது வந்து 12 பேர். அப்ப 15-12 3 வந்து போத் பாஸ் இல்ல, அப்ப 3/20. அது கொஞ்சம் வீட்டுல வச்சு பாருங்க. குரங்குகள் 12 பழத்தினை 12 நிமிடத்தில் உண்கிறது. 12 குரங்குகள் 12 பழத்தினை 12 வினாடிகள் சாப்பிடுகிறது என நாலு குரங்குகள் 4 வினாடிகளில் எத்தனை பழத்தை சாப்பிடும்? கணக்கு சரி, எத்தனை வினாடிகளில் ஒண்ணும் அப்படிங்கிறது கணக்கு. 4 குரங்குகள் 4 பழத்தினை எத்தனை வினாடிகளில் ஒண்ணும்? 12. நாலு வினாடியில் ஒன்றுமா? ஆப்ஷனை வந்து 4 கொடுத்துருக்கான், 12 கொடுத்துருக்கான், 8, 6, 12. Yeah.
பனிரெண்டு செகண்ட்ல நாலு உறங்கு நாலு பழக்கம் சாப்பிடும். போட்டாச்சா இது? போட்டலாமா? அடுத்து போடலாமா? இது போடமா? போட்டலாம். சொல்லு, அதை பாருங்க. M1 D1 D2 D1 M1 D1 T1 divided by W1 first இருக்கு, equal to M2 D2 T2 W2. அந்த பூனை கணக்கு போட்டிருப்பாரு சார் வந்து கொடுப்பாரு அடிக்கடி, 100 பூனை வந்து 100 எலிகளை போடுதுன்னு சொல்லி கொடுப்போம். சம்ம ரீசனிங்ல வரும் நான்கு பாய்களை நான்கு நாட்களை செய்வார்கள் எனில் நான்கு நாட்களை செய்வார்கள் எனில் எட்டு பாய் முடிவோர் எட்டு நாட்களில் எத்தனை பாய்களை செய்து முடிப்பர்? நான்கு பாய் முடிவோர் நான்கு பாய்களை நான்கு நாட்களில் செய்வார்கள் எனில் எட்டு பாய் முடிவு எட்டு நாட்களில் எத்தனை பாய்களை செய்து முடிப்பார்? 14. இது என்ன கணக்கு, நேர்மாதிரியா எதிர்மாதிரியா? எதிர்மாறல். எதிர்மாறல் என்ன, ஒன்னு கூடுனா மற்றொன்றும் கூடும், ஒன்னு குறைஞ்சா மற்றொன்றும் குறையும், அதுக்கு பேர் வந்து நேர்மாறல். எதிர்மாறல்னா ஒன்னு கூடுனா ஒன்னு குறையும், இன்னொன்னு அதிகமாச்சுன்னா இன்னொன்னு குறையும். நேர்மாறல் என்ன, நாலு பேருனா நெய்க்குடுவது வந்து நான்கு, எட்டு பேர்னா என்ன ஆகும், இது கூடுனா அது என்ன ஆகும், அது கூடும். சோ இது வந்து நேர்மாறல். நேர்மாறலுக்கு என்ன அம்புகுறி வருவோம், டவுன் கீழே. எதிர்மாறல்னா அப்படியே மேல போடணும். நேர்மாறல்னா எதிர்மாறல்னா வந்து அப்படியே அடிச்சிடலாம். இப்ப கணக்கு போட்டீங்கன்னா பாய் நாலு நாட்கள் நாலு பாய் எண்ணிக்கை நாலு போட்டுருப்பீங்க, ஹெட்டிங் போட்டிருப்பீங்க நாலு நாலு நாலுன்னு. அடுத்து வந்து எட்டு எட்டு எக்ஸ் வச்சிருப்பீங்க. எதிர்மாறல்னா வந்து அப்படியே இடையில கோடு போட்டு அடிக்கிறது எதிர்மாறல். நேர்மாறல்னா ரிவர்ஸ்ல போடு, ரிவர்ஸ்ல போட்டீங்கன்னா போட்டு அடிச்சீங்கன்னா 16 ஆன்சர் வந்து. இரண்டாவது போல் இருமடங்கு, மூன்று எண்களில் அதாவது மூன்று எண்களில் முதல் எண் இரண்டாவதை போல் இரண்டு மடங்கு, மூன்றாவது போல் மூன்று மடங்கு. அவற்றின் சராசரி 22 எனில் மத்திய எண் எது? அவற்றின் சராசரி மத்திய எண் எது? மூன்று எண்களில் முதல் எண் இரண்டாவது போல் இரு மடங்கு, மூன்றாவது போல் மூன்று மடங்கு. அவற்றின் சராசரி 22 எனில் மத்திய எண் எது? மத்திய எண் என்ன? சராசரி கொடுத்தா என்ன பண்ணணும், முதல்ல
மொத்தம் கண்டுபிடிச்சிக்கணும். 6, 18, 12, 10 ஆப்சன் சொல்லியாச்சு. 36, 18, 12, 10 சராசரி 60. 1வது எண் மூன்று எண்களின் சராசரி 60. 1வது எண் மற்ற 2 எண்களின் கூடுதலில் 1/4 எனில் 1/4. 1வது எண் மற்ற 2 எண்களின் கூடுதலில் 1/4 எனில் முதல் எண் என்ன? 30, 36, 42, 45 முதல் எண் 2வது எண் + 3வது எண் சொல்றான். அப்ப வந்து ரேஷியோல மாத்தீங்கன்னா 1:4 வரும். அப்ப முதல் எண் வந்து 1/5 × 180 அடிச்சீங்கன்னா 36.